ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? மின்னும் மரணம் அப்படிங்கிற அந்த கதையுடைய பாகம் இரண்டில் நாம் இருக்கிறோம். ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் முதல் பாகத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதில் ஒவ்வொரு பாகமே வந்து பார்த்தீங்கன்னா கதை கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வீடியோ லென்த்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்மி பண்ண பார்க்குறேன். ஸோ வீடியோ பெருசாக இருக்குது அப்படின்னு எக்காரணத்தை கொண்டு வீடியோவை கதையை வந்து பார்க்காம விட்டுறாதீங்க. ஏன்னா அது ஒரு அற்புதமான கதை, சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கவே மாட்டீங்க. ஷியூராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த முதல் பாகத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதை போய் பார்த்துட்டு வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் விடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் பாகத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ அந்த கமாண்டர் விகோ அப்படிங்கிறவருடைய படைப்பிரிவு, அந்த மெக்சிகன் படைப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெக்சிகோக்குள்ளே அந்த சிகுவாகுவா நகரத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ டைகர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்திருக்கா அப்படி. ஸோ அந்த கால்தடங்களை பின்பற்றி வரும்பொழுது அவன் இங்கே தான் வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. நேராக அவங்க அங்கே வந்தோடனே மெக்சிகோவுடைய பிரசிடென்ட் இருப்பார் பார்த்தீங்களா, அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாரஸ். அவரை போய் சந்தித்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரசிடென்ட்டுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய படைப்பிரிவு தான் இந்த கமாண்டர் விகோவுடைய படைப்பிரிவு. ஸோ அவரை சந்தித்து பேசிட்டு சில விஷயம் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கேட்டு விசாரித்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ டைகர் நேற்று நைட்டு இங்கே வந்திருக்கிறான் அப்படிங்கிறது. ஸோ அந்த பாருக்கு வந்திருக்கான். அந்த பாருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசா ரோஜோ அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த விகாவுடைய படைப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னருடைய இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த லோபஸை சந்திக்க போகிறாங்க. லோபஸை போய் பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னோன்னே தான் லோபஸுக்கு தெரியுது. ஏற்கனவே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைகரை சந்திச்சிருப்போம் அப்படி. அது மட்டும் இல்லாமல் இப்போ விகா வந்து இந்த விஷயம்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த டைகர் முக்கியமான ஆள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறார். ஏன்னா இவருக்குமே அந்த தங்கம் தொடர்பான அந்த விஷயம் தெரியும். ஸோ டைகர் நம்ம பிடிச்சி ஆகணும், கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா டைகரை பிடிச்சினா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லோபேஸ் வந்து அந்த விகோவுக்கு ஒரு மாதிரி வாக்குறுதி தராரு. ஆனால் லோபேஸை பொறுத்த வரைக்கும் தங்கம் வந்து கிடச்சினா வைங்கிறேன், அவன் மட்டும்தான் எடுத்துக்குவான், கண்டிப்பாக அதை வெளியில் சொல்ல மாட்டான். ஸோ இப்போ டைகருமே அந்த சிறைச்சாலையை ஒரு மாதிரி கண்காணிச்சுட்டு இருப்பார் தூரத்தில் இருந்து ஒரு இடத்துல. ஸோ அந்த சிறைச்சாலையுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்வாடோ. ஸோ அந்த கார்வாடோ சிறைச்சாலையில் தான் இவர் தேடி வந்த அந்த டிரைவர் இல்லைனா லின்சே அப்படின்னு சொல்லப்படுற நபர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அப்படி. ஸோ அவர் மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. ஜிம்மியே ரெட்டு வந்துட்டு தங்களுடைய நண்பர்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம வேலையில் இறங்கலாம் அப்படின்னு அவர் அப்போதைக்கு அங்கேயே தங்குறாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகுவாக நகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ரெட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. வந்தது நேராக அந்த காசா ரோஜா அந்த பாருக்குள்ளே தான் போய் ஒரு மாதிரி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்தோடனே டைகர் சொன்ன அடையாளங்களோட ஒத்து போகிறத அந்த மேஜிக் நிமிடன் இருப்பான் பார்த்தீங்களா டைகர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர்கிட்ட தான் இந்த விஷயமெல்லாம் சொல்லிட்டு வந்திருப்பா அப்படி. வேறு யாருக்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டான் அப்படி. ஸோ அந்த மேஜிக் நிமிடனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவுடினி. ஸோ அந்த பவுடினி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிம்மி கிட்டையும் ரெட்டு கிட்டையும் பேசுகிறேன், இந்த மாதிரி டைகர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், நான் சொல்லணும்னா நான் கேட்குற காசு வந்து நீங்கள் தரணும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி கோவப்படுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிட்டு இருந்ததுனால உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே மட்டையாகி மயக்கமாயிடுறாங்க. ஸோ பவுடினி அந்த ரெண்டு பேருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இன்னொரு கும்பல் பின்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பவுடினி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அந்த கும்பல் வேறு யாரும் கிடையாது, அந்த கிம்பால் பின்லே கும்பால் தான் அந்த தெற்கத்தியர்கள். ஸோ அவங்க வந்து பவுடினி கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி டைகரை பற்றி ஏதோ பேசினீங்க என்ன எதுன்னு ஒரு மாதிரி கேட்கும் பொழுது பவுடினியால் அதை வந்து பார்த்தீங்கன்னா மறைக்காமல் இருக்க முடியல, அந்த உண்மை எல்லாமே சொல்லிடுறேன். இப்போ டைகர் எங்கே இருக்கான் அப்படிங்கிற அந்த விஷயம் அதை கொண்டு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த தெற்கத்திய கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மயக்கம் பட்டு விழுந்து கிடந்தாங்க பார்த்தீங்களா ஜிம்மி ரெட்டு அவங்க கொண்டு போய் ஒரு சிறைச்சாலையில் அடைச்சி வச்சிடுறாங்க. ஸோ அடுத்து டைகர் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க, அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கே தான் தங்கியிருந்திருப்பார். ஸோ அவர் கண்ணம் முழிக்கிறாரு, அவர் சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க யாரும் கிடையாது, அந்த கவர்னர் லோபேஸுடைய ஆட்கள் தான். ஸோ லோபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் டைகர் இங்கே எங்கேயா தான் இருப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைகரை தேடுறதுக்காக அவருடைய படைப்பிரிவு ஒரு மாதிரி அமைச்சிருப்பா அப்படி. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைகரை கண்டுபிடிச்சி அந்த கார்வோட சிறைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. டைகர் என்னமோ அந்த சிறைக்குள்ளே போய் டிராவலை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சது என்னமோ உண்மைதான். ஆனால் இப்படி உள்ளே போவோம்னு அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். எப்படி அந்த லோபேஸுடைய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுமே ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அப்போ தான் டைகருக்கு தெரியுது யாரோ காட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ டைகர் இந்த மாதிரி சிறைக்கு வந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுடினியை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த பவுடினி தான் போட்டு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக டைகர் புரிஞ்சுக்கிறாரு. இது மூலமாக அந்த பவுடினி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோபஸுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு உளவாளி மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ பவுடினியுமே இப்போ அந்த லோபஸுடைய ஆள் அப்படிங்கிறத தெளிவாகவே டைகர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த தெற்கத்திய கும்பல்கிட்டையுமே அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுடினி சொல்லிட்டான். ஸோ இந்த மாதிரி டைகர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பல் பிடிச்சிட்டு போகிறத அப்போ வந்து சேர்ந்த அந்த தெற்கத்திய கும்பல் அந்த பின்லே கிம்பால் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாம் கஷ்டப்பட்டு இவனை பிடிக்கலான்னு வந்தால் வேற ஒரு கும்பலை இவனை கூட்டிகிட்டு போதே அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போதைக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு அங்கேருந்து ஒரு மாதிரி திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அடுத்தது ஜிம்மியும் ரெட்டையும் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு சிறையில் இருக்கிறாங்க. அவங்க கண்ணை முழிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமே தெரியுது. அங்கேருந்து ஒரு காவலாளி சொல்கிறான், இந்த மாதிரி அபராத தொகையை கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து வெளியில் போக முடியும், ஒரு கும்பல் தான் அவங்களை இங்கே வந்து மாதிரி அடைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த உண்மை எல்லாமே அவன் சொல்கிறான். ஸோ அவங்களும் அது மாதிரி அந்த தொகையை கட்டிட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து பார்த்தினா அந்த தெற்கத்தை கும்பலை தேடிட்டு போகிறாங்க, ஏன்னா அவங்க தானே அடைச்சி வச்சாங்க அப்படின்னு. கடைசியில் வந்து பார்த்தினா அந்த கும்பலையுமே இந்த ஜிம்மியும் ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க அந்த டைகரை தேடி போய் ஒரு மாதிரி அவன் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வர்றப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மியும் ரெட்டு ஒரு மாதிரி வழியில் மறைச்சு, இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டுங்க, எங்களுக்கு தேவையான அந்த அபராத தொகையை கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கும்பலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுது, இவங்க ரெண்டு பேரும் டைகருடைய நண்பர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. டைகர் இந்த மாதிரி ஆபத்தில் இருக்கிற ஒரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அவனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். டைகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைகர் வந்து எங்களுக்கு தெரியும், ஒரு விஷயம் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசணும், இப்போ நம்ம எப்படியாவது டைகரை காப்பாற்றணும், ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்த வேண்டாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பல் ஒரு மாதிரி சொல்ல, டைகர் ஆபத்தில் இருக்கிறாங்க வேறு வழி இல்லை, இவங்க கூட கூட்டு சேர்ந்து நம்ம டைகரை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறத ஜிம்மி ரெட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த தெற்கத்தியன் கும்பலோட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துடுறாங்க. அந்த பின்லை கும்பால் கும்பலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்ததே தங்கத்துக்காக, அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியாது. இவங்க ஒரு நபரை வழிமறித்து அந்த லெட்டர் வந்து வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா. அந்த லெட்டரை என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பிரசிடென்ட்டுக்கு தான் அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போகும், இந்த மாதிரி டைகர் வந்து நமக்காக ரகசியமாக உழவு பார்க்குறக்காக போயிருக்கான் அப்படிங்கிற அந்த தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. அந்த தங்கம் தொடர்பான விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஏற்கனவே அவங்க தங்கத்தை தான் தேடிட்டு இருந்தாங்க. அந்த லெட்டர் வந்து பார்த்தோன்னா இவங்க தங்கத்தை எங்கே தேடி போகணும் அப்படிங்கிறத சரியாக வழிகாமிச்சதுனால இப்போ அவங்க டைகரை தேடிட்டு கரெக்டாக அந்த சிகுவாகா நகரத்துக்குள்ளுமே உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஜிம்மி ரெட்டு அந்த தெற்கத்தின் கும்பல் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க டைகரை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அந்த சிறையை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஒரு மாதிரி நோட்டம் விட்டுட்டுருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைகர் உள்ளே இருக்கிறான். ஸோ அங்கே அந்த லோபேஸுமே இருக்கிறான். இந்த மாதிரி டைகர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைகளை சொல்லணும் அப்படின்னு சாட்டை எல்லாமே ஒரு மாதிரி அடிக்கிறாங்க, ஒரு மாதிரி வெளுக்கிறாங்க அந்த மனுஷனை. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டைகர் உண்மையை சொல்ல மறுக்கிற அப்படி ஒரு மாதிரி மயக்கம் போட்டு ஒரு விளையாட நிலைமையில் இருக்கிறான். இவனை அடித்து எப்படியே கொல்ல முடியாது, இவன் எப்படி உண்மையை சொல்லிதாகணும்னு தற்காலிகமாக அந்த ஒரு சித்திரவதையிலேருந்து விடுதலை கொடுக்குற அப்படி அந்த லோபேஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பனி பெண் கிட்ட இவனுக்கு இந்த மாதிரி தண்ணி கொடு அப்படின்னு லோபேஸ் சொன்னோடனே அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா டைகருக்கு தண்ணி கொடுக்க வரா. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்ட டைகர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு சிகுவாகுவா சில்கிட்ட போய் இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டு இருக்கிற விஷயத்த சொல்லு, அவள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு உதவருக்கு வருவா, ஸோ இந்த விஷயத்த நீ செஞ்சினா அவள் உனக்கு வேண்டிய பணத்தை தருவா அப்படின்னு ரகசியமாக மெதுவாக அந்த விஷயத்த அந்த பெண்கிட்ட டைகர் சொல்கிற அப்படி. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவளுமே அதை மாதிரி செஞ்சிட்றா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைகரை பிடிச்சி திரும்ப ஒரு மாதிரி விசாரித்து பார்க்குறாங்க, ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த சிகுவாகுவா சில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுறா. டைகர் என்னுடைய நண்பன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஒழுங்காக அவனை விடுவிச்சு அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அப்படியெல்லாம் விடுவிச்சு டைகரை அனுப்பிட முடியாது, பதிலுக்கு வேறு ஏதாவது கேள்வி நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லோபே சொல்கிறப்ப அந்த சில்க் வந்து சொல்கிறா, ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் பதிலுக்கு நீங்கள் டைகரை வெட்டணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா லோபேஸ்க்கு ஓகே இது சரியாகப்படுது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவள் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிது, சரி நான் டைகரை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோபேஸுமே ஒத்துக்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு கிராண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ அணிவகுப்பு மாதிரியெல்லாம் சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுமே அவன் முன்வைக்கிறான். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோபஸ் ஏற்றுக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்க் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த சிறையை விட்டு வெளியில் வந்துடுறான். அந்த விஷயத்த எல்லாமே அந்த தெற்கத்தை கும்பல் ஜிம்மி ரெட்டி இவங்க எல்லாருமே மேலே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறையில் டைகரை காமிக்கிறாங்க. இப்போ டைகர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணலை, ஆனால் அதுக்கு பதிலாக வேற ஒரு இடத்த அடைச்சி வைக்க போகிறாங்க. ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குழியாட்டம் இருக்குது, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சரியாக உட்காரவும் முடியாது படுக்கவும் முடியாது. ஸோ அந்த இடத்துல அடைச்சி வைக்க போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைகர் வந்து பார்த்தீங்கன்னா தான் எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது உண்மையை ஒரு மாதிரி பாதி உண்மை ஒரு மாதிரி சொல்கிறா அப்படின்னு வைங்களேன், ஏன்னா அப்போ தான் அந்த கொடுமையிலேருந்து மீள முடியும். அதாவது எனக்கு தங்க இருக்கிற இடம் தெரியாது, அந்த இடம் தெரிஞ்ச ஒரு நபரை தெரியும், அந்த நபர் உன்னுடைய இந்த சிறையில் தான் கைதியாக இருக்கிறான். ஸோ அந்த கைதியை வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், வேறு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் வந்து அவனை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரேன், ஆனால் நீ பதிலுக்கு அந்த தங்கத்திலிருந்து ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தரணும் அப்படின்னு ஒரு பேர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைகர் சொல்கிற அப்படி. உன்னை நான் எப்படி நம்புறது, நீ ஏதாவது சூழ்ச்சி பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு லோபஸ் கேட்க, அதே மாதிரி டைகருமே சொல்கிற அப்படி, நானும் உன்னை எப்படி நம்புறது, நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேனா அவன் தங்கத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீ ஒரு பங்கு தருவி அதுலேருந்து அப்படிங்கிறத ஒரு மாதிரி பதிலுக்கு சொன்னோடனே அந்த நபர் அந்த லோபஸ் ஒரு மாதிரி சீக்கிரம் அப்படி. இப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது, வாக்குறுதிகளின் அடிப்படையில் ஒரு மாதிரி சொல்கிறத செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. ஆனாலுமே லோபேஸுக்கு டைகர் மேலே ஒரு சந்தேகம், அந்த நபர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏதாவது சூழ்ச்சி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சோன்னே சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுறக்கு அவனும் அங்கே ரெடி ஆகலாம். ஸோ டைகருமே வந்து பார்த்தீங்கன்னா லோபேஸை வந்து நம்ப முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் டைகரை மற்ற கைதிகளோட அந்த சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா
கல் உடைக்கிறதுக்கு வந்து அனுப்புறாங்க. ஸோ அவர் இப்போதைக்கு அங்கே ஒரு மாதிரி வேலை பார்க்குறாரு. அடுத்து இந்த சிகுவாகுவா சில்க காமிக்கிறாங்க. அவர் இருந்த அறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துடுறாங்க. ஏன்னா இவங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ டைகர் இருந்த இடத்துல இந்த பெண்ணுமே இருந்தா, இவளுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ தான் ஜிம்மிக்கும் ரெட்டுக்கும் ஒரு விஷயம் புரியுது, இவளும் நம்ம பக்கம்தான் இருக்கிறா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் மெதுவாக பேசுங்க அப்படின்னு அவர் சொல்கிறா. ஏன்னா அந்த பவுடனி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு அறையில் தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த பவுடனி வந்து பார்த்தீங்கன்னா எது பேசினாலும் கேட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பாஸான அந்த லோபேஸ் கிட்ட எப்படி சொல்லிடும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என் மூணு பேருமே அங்கே இருக்க மூணு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் எப்படி சில்க்குக்கு தெரிய வந்ததுன்னா, சில்க் வந்து அந்த டைகரை பார்க்க போயிருப்பா பார்த்தீங்கன்னா அந்த சிறைக்கு, அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ஒரு மாதிரி எச்சரிச்சிருந்திருப்பா அப்படி. அதனால் பவுடனியை அன்னிலேருந்து ஒரு மாதிரி நம்மள அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டைகரை விளைவிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது திட்டம் போடணும் அப்படின்னு மூணு பேர் ஒரு மாதிரி மெதுவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்க் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் லோபேஸ்க்கும் கல்யாணம் இருக்குது, அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இராணுவ அணிவகுப்பு மாதிரி ரொம்ப கிராண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் அந்த காரோட சிறையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் அந்த ஃபங்க்ஷனப்போ வந்துடுவாங்க. ஸோ அந்த சமயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அந்த சிறையை தாக்கி டைகர் ஒரு மாதிரி ஈஸியாகவே விடுவிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் மாதிரி அப்போதைக்கு போடுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைகர் இருக்கக்கூடிய அந்த சிறையை காமிக்கிறாங்க. டைகர் அங்கே தான் ஒரு மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கு, அப்படி ஒரு நரகம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிறை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு முதல் நாள் ஒன்றும் அந்த நபர் யார் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியல அவர்னால. ஸோ அன்னைக்கு நைட்டு மற்ற கைதிகளுடைய ஒரு சிறையில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். அப்போ அவரு சும்மா அப்படியே பேசுறாரு, இந்த லின்சே அப்படிங்கிற நபரை யாருக்காவது தெரியுமா அப்படின்னு வந்து கேட்கறாரு. அந்த லின்சே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை சொன்னனே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கைதிகளுக்கு எல்லாமே அந்த கைதி எங்கே இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கு தண்டனை கைதியாமல் அதனால் மற்ற சிறையில் மற்ற காவலாளிகளுடைய பாதுகாப்பில் இருக்கிற அப்படி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைகர் புரிஞ்சுக்கிறா அப்படி. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ஒரு மாதிரி காஃபி கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கைதிகளுக்கும் காஃபியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறாரு, அங்கே சில பேர் இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிரைவர் இந்தா காஃபி அப்படிங்கிற மாதிரி சும்மா குத்து மதிப்பாக சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, என் பேர் டிரைவர் கிடையாது, என் பேர் லின்ஸு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டைகர் புரிஞ்சுக்கிற அப்படி. ஸோ நம்ம தேடி வந்த நபர் இந்த கைதி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அப்படி. அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த அந்த காப்பியில் அந்த கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சின்ன ஒரு நாணயம் மாதிரியான ஒரு தகடு மாதிரி இருக்குது, அதில் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி மாதிரி அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் குடிச்சிட்டு இருக்கும் பொழுது பார்த்துறாரு, அதை ஒரு மாதிரி கையில் எடுத்து வச்சுக்கிறாரு, ஏதோ எழுதியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஸோ திரும்ப அன்றைக்கி நைட் ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ நம்ம அனுப்பின அந்த எழுதின அந்த செய்தியை டிரைவர் எப்படி படித்து தெரிஞ்சிருப்போம், அதுபடி நம்ம செயல்படணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த சமயத்தில் டைகர் இருந்த இடத்துல இன்னொரு ஒரு கைதி இருக்கான். அந்த கைதியுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீகன். அந்த ரீகன் வந்து சொல்கிறான், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறையை விட்டு எப்படியாவது தப்பிக்கணும், அதுக்கு ஒன்ன மாதிரியான ஒரு உறுதியான ஆள் தேவை, நீ வந்து என் கூட வா, நான் ரெண்டு பேரும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொன்னோடனே டைகர் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி மறுக்கிற அப்படி ஒரு சந்தேகத்தோடய ஒரு மாதிரி அவர் உட்காந்துருக்காரு. ஆனாலும் அதுக்கப்புறம் டைகர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிறாரு. ஆனால் ஒரு கண்டிஷனோட சொல்கிற அப்படி, என் கூட இன்னும் ஒரு நபர் வருவான், நம்ம மூணு பேரும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ரீகன் கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிக்கிற அப்படி, இருந்தாலும் சரி போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த திட்டத்தில் இப்போ டிரைவரையும் கூட்டிக்கிட்டு மூணு பேர் அங்கே தப்பிக்கிறதா பிளானிங் அன்றைக்கி நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதாவது நாளைக்கு நைட்டு. ஸோ மறுநாள் வந்துடுது. ஒரு மாதிரி திரும்ப காப்பி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சாக்கில் ஒரு மாதிரி டிரைவர் ஒரு மாதிரி சந்திச்சு மெதுவாக பேசிக்கிறாங்க, என்ன ரெடியாக நைட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அடுத்து அந்த சில்க்கையும் ஜிம்மி ரெட்டை இவங்க மூணு பேரையும் காட்டுறாங்க. ஸோ அவங்க மூணு பேருமே ஒரு தந்திர மாதிரி ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. ஸோ பவுடனி பக்கத்து அறையிலேருந்து எல்லாமே ஒட்டி கேட்பாங்க, அதனால் இவங்க வேறும்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து மாற்றி பேசுகிறாங்க. அதாவது இவங்க ஒரு திட்டத்தை பற்றி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த திட்டத்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த கல்லையில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியாமல் உள்ள வந்து லோபேஸை பிடிச்சி வச்சுட்டு ஒரு மாதிரி டைகரை விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பனை கதையாக வச்சுக்கிட்டுங்கிற மாதிரி சில விஷயமெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுடனி ஒட்டி கேட்டுட்டு, ஸோ இதுதான் இவங்க பிளான் போல இருக்குது அப்படிங்கிறத அவங்க போய் தன்னோட பாஸ்கிட்ட அந்த லோபேஸ் கிட்டையும் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட பிளான் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஆனால் உண்மையிலுமே அவங்களுடைய பிளான் அப்படிங்கிறது வேற ஒன்று. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே அவங்கள குழப்பறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை அதை பேசி ட்ராமா மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்து அன்னைக்கு நைட் ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. ரீகனும் டைகரும் அந்த சிறையில் இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீகனுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி அலறுற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ட்ராமா வந்து பண்ணுறான். அதை பார்த்தோன்னே மற்ற ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நோய்வாய்ப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. டைகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீகனாக தூக்கிட்டு போகிறாரு. கூட ஒரே ஒரு கார்டு ஒரு காவலாளி மட்டும்தான் வரான். ஸோ அவங்க ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காவலாளி ஒரு மாதிரி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அடித்து வீழ்த்திட்டு அவங்ககிட்ட இருந்த துப்பாக்கி ஒரு சில விஷயம் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைகரும் ரீகனும் வெளியில் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் வந்து இருப்பான் பார்த்தீங்களா, அந்த தூக்கு தண்டனை கைதிகள் இருக்கக்கூடிய இடம், அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்த காவலாளிகளை ஒரு மாதிரி துப்பாக்கி முனையில் மிரட்டி எப்படியோ சாமர்த்தியமாக டிரைவரையும் வெளியில் கூட்டிகிட்டு வந்து இவங்க இப்போ அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான அந்த ஒரு பாதையிலையும் போயிட்டுருக்குறாங்க. அப்படி போகிறப்ப அவங்க மதில் சேவர் ஏறி தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போக முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு காவலாளி இருக்கா,
அந்த காவலாளியை சாமர்த்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா கயிறெல்லாம் போட்டு ஒரு மாதிரி மாட்டி மயக்கமடைய வச்சு எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு அந்த செவரு மேலே ஏறி கீழே வந்து மறு இதுக்கும் போயிடுறாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீகன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட வரல, ட்ரெவரும் டைகரும் கீழே இறங்கிட்டாங்க, ரீகன் மட்டும் அந்த மதில் சுவர் மேலே இருக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே லோபேஸுடைய ஆட்கள். ஸோ அப்போ தான் எல்லா விஷயமே தெரிய வருது, இந்த ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோபேஸுடைய ஒரு ஆள், சிறைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணப்பட்ட ஒரு ஆள், அதாவது டைகர் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் அவனும் இருப்பான், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்ச்சி அதாவது டைகர் பண்ணுவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்படி ரீகனை செட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இது மூலமாக ரீகனுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பணமும் விடுதலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கு அங்கே கிடைக்கும். ஸோ நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டானே அப்படின்னு ட்ரைவரும் டைகரும் அங்கே கவலைப்பட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்கா அப்படி அந்த ட்ரைவர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீகனை பார்த்து சுட்டோடனே ரீகன் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உடனே செத்தும் போயிடுறான். ஸோ இந்த விஷயம் எல்லாமே அன்னைக்கு நைட் அங்கே நடந்துட்டு இருக்கும் பொழுது வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெற்கத்திய கும்பல் ஜிம்மி ரெட்டி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில கால்நடைகள்லாம் இருக்குது, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல்கிட்ட இருந்து திருடி இருப்பாங்க போல இருக்குது, அது எதுக்காக அப்படிங்கிறது தெரில, ஆனால் அவங்க போட போகிற திட்டத்துக்கு ஒரு அங்கமாக தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் காமிக்கிறாங்க அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிகுவாகுவா செல்க்குக்கும் அந்த லோபேஸ்க்கும் கல்யாணம் ஆக போகிற அந்த ஒரு நாள். ஸோ அன்னைக்கு தான் எல்லா விஷயமே நடக்க போகுது. ஸோ லோபேஸ் அங்கே இருக்க அப்படி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைகர் அப்புறம் அந்த ட்ரெவர் இப்போ ரெண்டு பேருமே மாட்டிட்டு அங்கே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஏதாவது திருமுழு வேலை பார்ப்பீங்க, ஸோ அதனால தான் உங்களை நான் இந்த மாதிரி செட் பண்ணி உங்களை கரெக்டாக பிடிச்சிட்டேன் அப்படின்னு லோபேஸ் ஒரு மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கா அப்படி. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைகளை வெளியே சொல்கிறதுக்கு, அதாவது தங்க எங்கே இருக்குங்கிற அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனாக்காரன் அப்படின்னு அந்த சீனாக்காரனை கூப்பிட்டு சித்திரவதை பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோபேஸ் இருக்கான். ஸோ அந்த சீனாக்காரங்கிட்ட அந்த லோபேஸ் வந்து சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு ரெடியாக இருக்காக கிளம்பி போகலான்னு இருக்கிற சமயத்தில் டைகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டப்பட்டிருக்கு அப்படி, அந்த பின்னாடி கட்டையெல்லாம் இருக்குது, அந்த கட்டையாலேயே ஓங்கி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற அப்படி ஒரு மாதிரி ஆள் ஒரு மாதிரி கதி கலங்கி போயிடுற அப்படி. ஸோ திருமணத்துக்கே ஒரு மாதிரி இப்போ மனுஷன் ஒரு மாதிரி அவஸ்தையோட தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கெல்லாமே சேர்த்து வச்சு பழிவாங்க அந்த சீனாக்காரன் பார்த்துக்குவான் அப்படின்னு வேறு வழி இல்லாமல் லோபேஸ் அங்கேருந்து கிளம்பி திருமணத்துக்கு ரெடியாக போயிடுற அப்படி. இப்போ அந்த சிகுவாகா நகரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை நடப்பதற்கான அந்த எல்லா விஷயங்களுமே அங்கே இருக்குது. அந்த கார்வோட சிறையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆட்களுமே இப்போ அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா லோபேஸை பிடிச்சிட்டு ஜிம்மி ரெட்டு ஏதோ பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு இங்கே தான் ஒரு மாதிரி அவங்க ஃபோக்கஸாக இருக்காங்களே தவிர அந்த கார்வோட சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுக்காமல் விட்டுறாங்க. ஆனால் மெயின் தாக்குதலே அங்கே தான் நடக்க போகுது. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே அந்த தெற்கத்திய கும்பல் ஜிம்மி ரெட்டு ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு வண்டி ஒன்று இருக்குது, அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெடிமருந்துகளை ஏற்றி ஒரு பாரமான வண்டியாட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சில கால்நடைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த கால்நடைகள் கூட்டமே அங்கே இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வெடிமருந்துகள் இருக்கக்கூடிய அந்த வண்டியை வேகமாக சரிவில் அப்படியே தள்ளி விடுறாங்க. அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த சரிவில் வேகமாக போயிட்டுருக்குது, நேராக அந்த சிறையை நோக்கி தான் பாயப்போகுது. ஸோ பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்நடைகளே ஒரு மாதிரி மரலை வச்சு விரட்டி விட்டுறாங்க. ஸோ இப்போ வண்டி முன்னாடி போகுது, கால்நடைகளும் பின்னாடி அந்த சிறையை நோக்கி போக அங்கே ஒரு சில காவலாளிகள் ஏதோ வந்து பிரச்சனை வருது அப்படின்னு சமாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த வண்டி அந்த சிறையில் போய் மோதுது, பெரிய ஒரு வெடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்குது, அது மூலமாக ஒரு பாதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உண்டாருது, அந்த பாதை வழியாக கால்நடைகள் கூட்டம் அப்படியே உள்ளே போகுது. ஸோ அங்கே இருந்த காவலர்கள் எல்லாருமே ஒரு மாதிரி சின்ன பின்னமாக வராங்க மிதிப்பட்டு அப்படின்னு. ஆரம்பத்தில் மிஷின்கன் மூலமாக எல்லாம் ஏதோ தடுக்க முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் ஒன்றும் பெருசாக விலைக்கே ஆகலை. கடைசியில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாட்டிக்கிறாங்க. இப்போ இந்த சிறையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பல்கிட்ட ஒரு மாதிரி கட்டுப்பாட்டு கீழே வந்துடுது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைனாக்காரன் ஒரு மாதிரி டைகரையும் ட்ரெவரையும் கொடுமைப்படுத்துக்கு ரெடியாக இருக்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ரெட்டு அந்த தெற்கத்தை கும்பல் உள்ள பூத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்தி டைகரை ஒரு மாதிரி காப்பாற்றிடுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைகர் ட்ரெவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட அந்த நிலைமையில் இருப்பாங்க. அப்போது ஒரு மாதிரி அவங்க பேசிக்குவாங்க. ஸோ நான் யார் எப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் வந்த அப்படிங்கிற அந்த கதை எல்லாமே இந்த டைகரை வந்து சொல்லிட்டு இருப்பா அப்படி. இந்த சில்க்கு சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற அந்த விஷயமெல்லாம் சொல்லிட்டு இருப்பா அப்படி. இப்போ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஒரு மாதிரி சொன்னோன்னே ட்ரெவர் சொல்கிறா அப்படி, அவள் நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னு வந்து டைகர் கேட்கும்போது தான் சொல்கிறா அப்படி, ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை. டைகருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக போச்சு, யார் அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி கேட்குற அப்படி. அந்த ஆள் வேறு யாரும் கிடையாது, நான் தான், என்னத்தை அவள் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட மனைவி தான் அவள் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அங்கே உடைக்கிறாங்க. ஸோ அங்கே அந்த சில்க்குமே கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணமானது ஒரு காரணம் அப்படின்னாலுமே கூட டைகரை விடுவிச்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ட்ராமா மாதிரி தான் அவங்க போட்டிருக்கிறா. ஸோ இவங்க இந்த விஷயத்த எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்பொழுது தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்மி ரெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே காப்பாற்றிடுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெற்கத்திய கும்பல் இருக்குது, அந்த பின்லே கும்பல் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைவரை பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு உண்மை தெரியுது, இந்த கும்பலுக்கு தலைமையில் இருந்த ஒரு நபர் தான் அந்த கர்னல், அந்த ட்ரைவர் தான். ஸோ உள்நாட்டு போர் சமயத்தில் ஒரு படைப்பிரிவாக இருந்திருக்காங்க, அதுக்கு கர்னலாக இந்த ட்ரைவர் இருந்திருக்கிறா அப்படி.
இது மூலமா அந்த கும்பலுக்கும் ட்ரெவருக்கும் ஏற்கனவே அறிமுகமாயிருக்கு அப்படிங்கறத தெளிவாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்த நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா நடந்தது. சோ வந்து டைகரை உடனே விசாரிக்கிறாங்க, எங்க இருக்கு அந்த தங்கம் அப்படிங்கறத கேக்குறாங்க. டைகர் வந்து சொல்ற அப்படி, எனக்கு அந்த விஷயம் தெரியாது, நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதை நினைக்கிறான் பாருங்க, அந்த டிரைவர் அவனுக்கு தான் எல்லா விஷயமே தெரியும், அந்த தங்கம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடமே அவனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறத சொல்றாரு. அது அந்த கும்பலுக்குமே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் ஒரு மாதிரி கொண்டுட்டு டைகர்ட் இருந்து விஷயத்தை கடந்துட்டு தங்கத்தை எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்தாங்க. இப்ப டிரைவருக்கு தான் அந்த தங்கம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறதுனால வேற வழி இல்லாம இப்ப டைகரையும் சரி டிரைவரையும் சரி கைதிகளாக ஒரு மாதிரி கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜிம்மி ரெட்டுக்குமே ஆச்சரியமா இருக்குது, இவங்க வந்த நோக்கம் தெரியாம இவங்க கூட கூட்டு சேர்ந்து இப்படி பண்ணிட்டமே அப்படிங்கிறது அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம டைகரை காப்பாத்திட்டோம்ல அது போதும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிறையில் நடந்த இந்த விஷயம் எல்லாமே அங்கே திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது அந்த சில்க்குக்கு, அதனால நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொன்னோன்னே அவனுக்கு அந்த லோபேஸுக்கு சமக்கம் வருது. உடனே ஒழுக்கட்டையுமே இழுத்துட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ணிடுறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னா அந்த சமயத்தில் ஒரு துப்பாக்கியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து எடுத்துடுறான். அந்த துப்பாக்கியை காட்டி அந்த லோபஸை மிரட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை ரெடி பண்ணி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து போயிடுறாங்க. அந்த சில்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோபஸை பிணைக்கேதி மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி போயிட்டுருக்காங்க. கூட அந்த பவுடனியுமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான், அவன் தான் ஒரு மாதிரி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான். பாதி வழியில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் லோபஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பாதியிலேயே அங்கேயே விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அந்த பவுடனியுமே ஒரு மாதிரி இவன் சுட்டுறா ஒரு மாதிரி அவனுமே அங்கே விழுந்துடுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு சில்க் மட்டுமே அந்த இடத்துக்குமே போய் சேர்றாங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டைகர் டிரைவர் அந்த தெற்கத்தி கும்பல் இவங்க போய் சேர்ந்துடுறாங்க. அந்த இடமே பார்க்க வித்தியாசமாக இருக்குது, பெரிய ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது, அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு செடி கொடிகள் மரங்கள் அப்படின்னு அடர்ந்து காணப்படுது. அப்படி ஒரு மறைவான ஒரு இடம் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது, பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அப்படி ஒரு இடம் தான் கரெக்டு அப்படிங்கிறது அங்கே போய் அவங்க இருக்கிறாங்க. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்க்கும் இந்த டிரைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்க்குமே அங்கே வரான், ஆனால் விஷயம் என்னன்னு தெரியாமல் அவளுமே இப்போ அங்கே மாட்டிக்கிறான். அந்த தெற்கத்தை கும்பலுக்கு இப்போ தங்கம் தான் தேவை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கிட்ட தான் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ டிரைவருக்குமே வேறு வழி கிடையாது, உண்மையெல்லாம் சொல்லி தான் ஆகணும். இந்த டைகர் ரெட்டு ஜிம்மி இவங்க எல்லாருமே மாட்டிகிட்டு இருக்காங்க. உள்நாட்டு போர் சமயத்தில் அந்த நபர் தான் அந்த ஒரு அரை மில்லியன் தங்கத்தை பதுக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் அவர் கொண்டு போய் கொடுக்கல, இந்த டிரைவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா பத்திரமா ஒப்படைச்சிருக்கா அப்படி. ஸோ இந்த டிரைவரும் அவருடைய படைப்பிரிவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தை எப்படியாவது பாதுகாக்கும் அப்படின்னு போயிருந்திருக்காங்க. அப்படி போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டாமகோ அப்படிங்கிற ஒரு நகரத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்சிகன் படைப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி இவங்களை பிடிச்சிருது. பிடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த டிரைவருடைய படையில் இருக்கக்கூடிய ஆட்கள் 6 பேரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுடுறாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு மாதிரி புதைக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலரையில் ஒரு பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் புதைச்சி வச்சிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேறு வழி இல்லாமல் சரணம் அடைஞ்சிடறாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறையில் அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது அந்த விஷயம் எல்லாமே இப்போ நமக்கு தெரியும். ஸோ இந்த விஷயத்த எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட அந்த தெற்கத்திய கும்பல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிரைவரை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு ஒரு மாதிரி போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய மற்ற நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிக்கிற அப்படி, நான் வந்து உங்களுக்கு தங்கம் இருக்கிற இடத்த சொல்லணும்னா நீங்கள் யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி அந்த பின்லே கும்பால் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. சரி போனால் போது, நமக்கு தங்கம் கிடச்சா சரி அப்படின்னு டிரைவரை மட்டும் இப்போதைக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரகசியமாக அந்த கும்பல் ஒரு மாதிரி தனியாக ஒரு இடத்துல நின்று பேசிக்கிறாங்க. ஸோ நமக்கு முதல்ல தங்கம் கைக்கு வரட்டு, வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இடத்துல பதுங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துடலாம், யாருக்கிட்ட அந்த மெக்சிகன் படைப்பிரிவு அந்த லோபல்ஸ் கிட்டே நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமாக அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த இடத்துல பதுங்கி இருந்தாலுமே அந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியாது, ஏன்னா அந்த இடம் ரகசியமாக இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். இவங்க இங்கேருந்து வெளியும் போக முடியாது, அவங்களுக்கு தேவையான தண்ணி எல்லாமே அங்கே இருக்குது, அதனால் வேறு வழி இல்லை, அவங்களும் அங்கே இருந்துதாகணும். ஸோ ஆகும் மொத்தத்தில் கடைசியில் எல்லாம் முடிவெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரை கூட்டிக்கிட்டு அந்த தெற்கத்தி கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாமகோ அப்படிங்கிற நகரத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்கே சில்க்கு அப்புறம் டைகர் ஜிம்மி ரெட்டு இவங்க 4 பேருமே அந்த இடத்துல ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி தன்னோட மனைவிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருப்பான், ரகசியமாக ஒரு மாதிரி பேசியிருந்திருப்பான். ஒருவேளை அந்த தங்கத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க என்னை கொண்டுருவாங்க, அப்படி இப்படி ஏதாவது நடந்ததுன்னா அவங்க நீ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு மாதிரி என்னை கண்டுபிடிக்க முடிஞ்சுதான் என்னுடைய இடதுகால் அந்த சூளை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீ வந்து பாரு, அதில் ஒரு செய்தி மட்டும் ஏதாவது இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி சங்கேத வார்த்தை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சிடற அப்படி. முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா தன் மனைவி கிட்ட இந்த நபர் சொல்லலை, அந்த தங்கம் தொடர்பான விஷயம் முடிஞ்ச வரைக்கும் ரகசியமாகவே இருக்கட்டும் அப்படின்னு தன் மனைவி கிட்ட கூட பார்த்தீங்கன்னா அந்த உண்மையை முழுசாக சொல்லாமல் சும்மா ஒரு குறியீடு மாதிரி தான் சொல்லி வச்சிருக்கிற அப்படி. ஸோ அதுக்கப்புறம் டிரைவரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த 4 பேரும் இங்கே தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மி ரெட்டு தங்களுடைய தவறு அப்போ தான் உணர்றாங்க, நம்ம தேவையில்லாமல் இந்த கும்பல் கூட சேர்ந்ததுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு
தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. டைகர் அதை பற்றிலாம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கல, முதல் சுற்றில் வேணால் அவங்க ஜெயிச்சிருக்கலாம், அடுத்த சுற்றில் கண்டிப்பாக அதை நாம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கதையில் இதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாகத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த தங்கத்தை ஒரு மாதிரி டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி எடுத்து இந்த தெற்கத்திய கும்பல்கிட்ட கொடுத்தாரா, இந்த டைகர் இந்த நாலு பேர் எல்லாமே அந்த இடத்த விட்டு வெளியேறி வந்தாங்களா அப்படிங்கிற மீதி சுவாரஸ்யமான கதை எல்லாமே நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்க போகிறோம். இந்த பாகம் உங்களுக்கு எப்படி இருந்தது, ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பரபரப்பு அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாகத்தை விட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போயிருந்திருக்கும். ஸோ அடுத்த பாகங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சுவாரஸ்யமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த கதையை ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அந்த இரண்டாம் பாகம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுதுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க, கீழே கமெண்ட்ஸ்லையுமே இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.